Hello all, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வெஜ் மஞ்சூரியன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மஞ்சூரியன் பால்ஸ் ரெடி பண்றதுக்காக ஒரு பவுல்ல ஃபைனா கட் பண்ண முட்டைக்கோஸ் எடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு 3 ல இருந்து 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஃபைனா chop பண்ண கேரட், அப்புறமா நல்ல ஃபைனா chop பண்ண ஒரு 5 ல இருந்து 6 பீன்ஸ். இது கூடவே வந்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு chop பண்ண green chili, அப்புறமா கொஞ்சமா pepper powder, கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம், இதுக்கு தேவையான அளவு உப்பு, இதெல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா ஃபைனாக chop பண்ணியிருக்கணும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுட் ப்ராசஸர்லேயோ இல்லைனா chopperல கூட போட்டு கட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா ஈவனாக chop ஆகிடும். இதில் வந்துட்டு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் வந்து நான் எடுத்திருக்கேன். அது வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மைதா, அதையும் வந்துட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணி பார்த்துட்டு வேணும் அப்படின்னா மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் கையில் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இது வந்து இன்னும் நல்லா பைண்ட் ஆகிறதுக்காக பாக்கி இருக்கிற கார்ன்ஃப்ளவர் மைதாவையும் நான் சேர்த்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நல்லா கையில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறமா வேணும் அப்படின்னா மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதிகமாக கார்ன்ஃப்ளவரையும் மைதாவையும் சேர்த்துறாதீங்க. அப்படி சேர்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப வந்துட்டு சூவியாக இருக்கும் அப்புறமா பால்ஸ் வந்து சாப்பிடும்போது. கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து நான் இப்போ மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்தளவுக்கு நீங்கள் கையில் எடுத்து மாவு வந்து அந்த ஷேப்பாக ஹோல்ட் பண்ணுற வரைக்கும் வந்துச்சு அப்படின்னா அது வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து மஞ்சூரியன் பால்ஸ் வந்து இப்போது ஷேப் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. இது ஆயிலில் இப்போ வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ ஆயில் நல்லா ஹாட்டாக இருக்கும்போது இந்த மாதிரி ஒவ்வொரு பால்ஸாக வந்து அதை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. அண்ட் இது வந்து த்ரூ அவுட் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து ஃப்ரை பண்ணுங்க. இது போட்ட உடனே திருப்பாமல் கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் திருப்பி விட்டுருங்க லைட்டாக. அப்போ தான் வந்து அது உடையாமல் இருக்கும். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகிற வரைக்கும் அதை வந்து குக் பண்ணணும். அப்போ தான் உள்ளெல்லாம் ப்ராப்பராக குக் ஆகும். அடுத்து வந்து கிரேவி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் chop பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா ஹை டெம்பரேச்சரில் வச்சு இந்த ரெண்டையுமே ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் வந்து பெட்டல்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். ஸோ வெங்காயம் வந்து ஹாஃப் குக் ஆனாலே போதும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு மல்டி கலர் கேப்சிக்கம் இருந்தால் அது கூட ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா. அடுத்ததாக இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற க்ரீன் சில்லியும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த எண்ணெயிலே இந்த ரெண்டுமே நல்லா ஃப்ரை ஆகணும். அடுத்தது நம்ம வந்து சாஸஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சில்லி சாஸ் வந்து வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ காஷ்மீரி சில்லி வந்துட்டு நல்லா ஊற வச்சு அரைச்சிட்டு எண்ணெயில் வந்துட்டு அதை நல்லா வந்து வதக்கி வச்சுருக்கேன். ஸோ அதுதான் வந்து நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுற ரெட் சில்லி. ஸோ உங்ககிட்ட ரெடிமேடு ரெட் சில்லி சாஸ் இருந்துச்சு அப்படின்னா அது கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதை வந்து மறுபடியும் நல்லா இந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சமாக டொமேட்டோ கெட்சப், இது ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சாசஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததாக கிரேவிக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் நான். அடுத்து இது திக்னஸ்க்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி கரைச்சிக்கலாம். ஸோ ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு வேணும் அதுக்கப்புறமும் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா சில்கியாக இருக்கும் பார்க்குறதுக்கு, அதுதான் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து கிரேவிக்கு தேவையான அளவு உப்பையும் நான் சேர்த்துக்கிறேன். சாஸ்லேயே வந்துட்டு சம்டைம்ஸ் வந்து உப்பு இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கம்மியாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இந்த மஞ்சூரியன் பால்ஸையும் ஆட் பண்ணிடலாம். ஸோ ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக கொஞ்சமாக நான் வந்துட்டு ஸ்ப்ரிங் ஆனியன்ஸும் சேர்த்துக்கிறேன். ஸோ 2-3 வெஜிடபிள் ஆட் பண்ணதுனால இது வந்து வெஜ் மஞ்சூரியன். இதே நீங்கள் வந்து கேபேஜ் மட்டும் போட்டு பண்ணீங்க அப்படின்னா அதுதான் வந்து கேபேஜ் மஞ்சூரியன். ஸோ இது வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கு ஒரு சூப்பரான காம்போ. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.